ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஏப்ரல் 2019 இன்ஸ்டாகிராம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வெளியிடுறாங்க. ஸோ இப்போ நம்ம போஸ்ட் பண்ணும்போது நம்மளோட போஸ்ட்டுக்கு வந்து இத்தனை பேர் லைக் பண்ணியிருக்காங்கிற கவுண்ட் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த கவுண்ட்டை வந்து நாங்கள் ஹைட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் இதோட டெஸ்டிங்கை வந்து நாங்கள் கனடாவிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த சில மாதங்களிலே இந்த டெஸ்டிங்கை வந்துட்டு ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, ஜப்பான், பிரேசில் இந்த மாதிரியான சில நாடுகளுக்கும் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. நவம்பர் 2019 இந்த டெஸ்டிங்கை வந்து யூஎஸ்ஏலேயே வந்து கொண்டு வராங்க. ஸோ இதே காலகட்டத்தில் ஃபேஸ்புக்கும் இதே மாதிரியான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து வெளியிடுறாங்க. ஸோ நாங்களும் இந்த லைக்ஸோட கவுண்ட்டை வந்து ஹைட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ இதுக்கு வந்து இவங்க ரெண்டு பேரும் சொன்ன ஒரே காரணம், ஸோ மக்கள் வந்து இந்த லைக்ஸோட கவுண்ட்டை வந்து தங்களுக்குள்ளே கம்பேர் பண்ணி தங்களை ஒரு ஸ்ட்ரெஸ்டான ஸ்டேட்டில் வந்து வச்சுக்கிறாங்க. ஸோ அவங்களோட மென்டல் ஹெல்த்துக்காக இந்த டெசிஷனை நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான காரணங்கள் வந்துட்டு ஏதோ சில ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ஸ் கிட்டே இருந்தோ இல்லை வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் கிட்டே இருந்து வரும்போதும் நம்மளுக்கு அங்கே எந்த சர்ப்ரைஸுமே இல்லை. ஆனால் லைக்ஸை வச்சு பிஸ்னஸ் பண்ணுற இந்த கம்பெனிஸ் கிட்டே இந்த மாதிரியான காரணங்கள் வரும்போதும் அது உண்மையிலே ஒரு சீரியஸான விஷயம் தானோங்கிற பயமும் நம்மளுக்கு ஏற்படுது. அது கூடவே அதை பத்தி இன்னும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமும் வருது. இந்த டெசிஷனுக்கான அவங்களோட காரணங்களை ஒன் பை ஒன்னா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இது சம்பந்தமான சில பொதுவான விஷயங்களையும் நாம இந்த வீடியோல பேச போறோம். பொதுவாகவே ஹியூமன் இன்டராக்ஷன்ஸ்ல 30-40% ஆஃப் டாக் வந்து அவங்கள பத்தி தான் இருக்கும். இதுவே இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் வரும்போது இந்த பர்சன்டேஜ் 40-80 ஜம்ப் ஆகுதுன்னு ஒரு ஆய்வறிக்கை வந்து சொல்லுது. ஸோ இதுக்கு வந்து ரெண்டு பாயிண்ட்ஸ் வந்து அவங்க ஹைலைட் பண்றாங்க. ஸோ முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேஸ் டு ஃபேஸ் கம்யூனிகேஷன் வந்து எப்போதுமே வந்து ஒரு கன்வீனியண்ட்டாக இருக்கிறது இல்லை. இதை வந்து ஒரு மெஸ்ஸியான திங்காக தான் வந்து ஒரு நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க. ஏன்னா வந்து அங்கே நீங்கள் ஸ்பான்டேனியஸாக வந்து ரெஸ்பாண்ட் பண்ணணும். ஸோ உங்களோட ஆட்டிடியூட், பாடி லாங்குவேஜை பற்றி நீங்கள் எப்படிப்பட்டவருங்கிறத உங்களோட ஆப்போசிட்டில் இருக்கிறவரு ஈஸியாக வந்து உங்களை ஜட்ஜ் பண்ண முடியும். பட் இது எல்லாமே வந்து இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து நடக்காது. அங்கே வந்து உங்களோட இன்னொரு வேர்ஷனை வந்து உங்களால் டிசைன் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து உங்களை இந்த உலகத்துக்கு எப்படி காட்டணுமோ அந்த மாதிரி காமிக்கிறதுக்கு உங்களையே நீங்க டிஃபைன் பண்ண முடியும். சோ ரெண்டாவது பாயிண்ட் வந்து ஃபோமோ, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். ஸோ நாம் வந்து சோசியல் மீடியாவில் இல்லாத டைமில் வந்து அங்கே நடக்கிற ஏதாவது ஒரு ட்ரெண்டிங்கான விஷயத்தை வந்து மிஸ் பண்ணிடுவோமோ, இல்லை நாம் இல்லாத டைமில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அங்கே என்ஜாய் பண்ணுவாங்களோ, இந்த மனநிலையும் நம்மளை அடிக்கடி வந்து இந்த பிளாட்ஃபார்முக்கு போய் வந்து செக் பண்ண வைக்குது. ஸோ இந்த காரணங்கள் தான் நாம் ஏன் வந்து இந்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸை வந்து அடிக்கடி வந்து செக் பண்ணிகிட்டே இருக்கிறோங்கிறதுக்கான விஷயங்கள். ஸோ இந்த சைட்ஸை வந்து நம்ம விசிட் பண்ணுறது ஓகே, பட் எதுக்கு மற்றவங்களோட போஸ்ட்டுக்கு வந்து லைக் பண்ணுறோம், ஷேர் பண்ணுறோம்? ஸோ அதுக்கும் வந்து ரெண்டு கீ ஃபேக்டர்ஸை வந்து இவங்க பாயிண்ட் அவுட் பண்ணுறாங்க. ஸோ முதல் ஃபேக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி மற்றவங்களோட போஸ்ட்டை வந்து லைக் பண்ணுறது மூலமாகவும் ஷேர் பண்ணுறது மூலமாகவும் அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து மெயின்டைன் பண்ண முடியும்னு நிறைய பேர் வந்து நினைக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி ஒருத்தவங்களோட போஸ்ட்டை ஷேர் பண்ணுறது மூலமாக நான் இந்த மாதிரி ஆள் தான் அப்படிங்கிற ஒரு மெசேஜை மற்றவங்களுக்கு கன்வே பண்ணுறதுக்காகவும் நிறைய பேர் வந்து இதை பண்ணுறாங்க. ஸோ ரெண்டாவது கீ ஃபேக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமும் கூட, சோசியல் கரன்சிஸ். எப்படி இந்த வேர்ல்டில் பேப்பர் கரன்சிஸ் வந்து நம்மளை வந்து அதோட கண்ட்ரோலில் இப்போ வரைக்கும் வச்சுருக்குதோ, அதே மாதிரி இந்த சோசியல் வேர்ல்டில் இந்த சோசியல் கரன்சிஸ் வந்து இப்போ வரைக்கும் நம்மளை அதோட கண்ட்ரோலை வந்து வச்சுருக்குது. ஸோ இங்கே வந்து நான் சோசியல் கரன்சிஸ்னு மீன் பண்ணுறது நம்மளோட போஸ்ட்டுக்கு கிடைக்கிற லைக்ஸ், ஷேர்ஸ், கமெண்ட்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே தான். ஸோ நம்ம வந்து இந்த ஒவ்வொரு சோசியல் கரன்சியும் ஏர்ன் பண்ணும்போது அது நம்மளோட பிரெயினில் வந்து டோப்பமின்ங்கிற நியூரான்ஸ் வந்து ட்ரிகர் பண்ணுது. ஸோ இந்த டோப்பமின் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஹாப்பி மூமெண்ட்டை வந்து கொடுக்குது. ஸோ அதனால தான் எப்போதும் இல்லாத அளவுக்கு நாம் ஒரு போஸ்ட்டை வந்து பண்ணும்போதும் இந்த டோப்பமின் வந்து நம்மளை வந்து அலர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ ஏதாவது வந்து கமெண்ட் வந்திருக்கா, ஏதாவது வந்து லைக் வந்திருக்கா, போய் செக் பண்ணு செக் பண்ணுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம எல்லாருமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்திருப்போம். சரி, இப்போ இந்த லைக்ஸ், ஷேரிங் எல்லாமே வந்து நம்மளோட கண்டென்ட்டுக்காகவும் இல்லை நம்மளோட ஸ்கில்க்காகவும் மட்டும்தான் கிடைக்குதா அப்படின்னா அது மட்டும் இல்லை. ஸோ இதை வந்து ரெசிப்ரோசிட்டி எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஓகே, என்னோட போஸ்ட்டுக்கு வந்து போன தடவை நீ லைக் பண்ணியிருந்த, ஸோ உன்னோட போஸ்ட்டுக்கும் இந்த தடவை நான் லைக் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசிலையும் இந்த மாதிரியான லைக் ஷேரிங்ஸ் எல்லாமே நிறைய நடக்குது. ஸோ இது எல்லாமே வந்துட்டு சில பொதுவான காரணங்கள் தான், எப்படி நம்ம ஒரு விஷயத்தை லைக் பண்ணுறோம், ஏன் எதனால் வந்து ஷேர் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு. சரி, இந்த லைக்ஸோட கவுண்ட்டை வந்து இப்போ நாங்கள் ஏன் ஹைட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் சொல்கிற காரணங்களை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ முதல் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான லைக்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு காம்படிஷன் மைண்ட் செட்டை வந்து கிரியேட் பண்ணுது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட போஸ்ட் மூலமாக வந்து மற்றவங்களை வந்து நம்பர்ஸில் வந்து பீட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த டெசிஷன் மூலமாக வந்துட்டு இந்த கம்பாரிசனை வந்து அவங்களால வந்து கம்மி பண்ண முடியும் அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க. ஸோ இப்போ கரண்ட்டாக எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ ஒரு போஸ்ட்டுக்கு வந்து இப்போ 1000 லைக்ஸ் இருக்குது அப்படின்னு வச்சுதுன்னா, ஸோ அந்த நம்பர் வந்து உங்கள் போஸ்ட்டுக்கு கீழே வந்து காமிக்கும். பட் இந்த நியூ சேஞ்ச் படி வந்து என்ன அப்படின்னு ஆச்சுன்னா, ஸோ லாஸ்ட்டாக யார் வந்து லைக் பண்ணியிருக்காங்களோ ப்ளஸ் அதர்ஸ் அப்படின்னு தான் வந்து காமிக்கும். ஸோ உங்களுக்கு வந்து உள்ளே வந்து எத்தனை பேர் வந்து லைக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து அந்த அதர்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு தெரியும். பட் அப்போவுமே வந்து உங்களுக்கு வந்து கவுண்ட் தெரியாது. ஸோ இது வந்து ஒரு 10-20 அப்படிங்கிற அளவில் இருக்கும்போது நம்மளால ஈஸியாக வந்து கவுண்ட் பண்ண முடியும். பட்
இதுவே 100,000 சப் அப்படின்னு போகும்போது ஸோ யாருமே வந்து அதை உட்காந்து கவுண்ட் பண்ணிட்டு இருக்க போகிறது கிடையாது. ஸோ இந்த மாதிரியான டெசிஷன் மூலமாக இந்த லைக்ஸை வந்து கம்பேர் பண்ணுற விஷயங்கள் பெருமளவு குறையும் அப்படின்னு இவங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ ரெண்டாவது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்கள் கண்டென்ட்டோட குவாலிட்டியை மெஷர் பண்ணுறதுக்கு இந்த லைக்ஸ் வந்து ஒரு குட் மெஷர்மெண்ட் இல்லை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா இந்த லைக்ஸை எல்லாமே வந்து நம்மளால் ஈஸியாக மேனிப்புலேட் பண்ண முடியும். ஸோ இந்த சோசியல் மீடியாவில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிற எல்லாத்துக்குமே இந்த பையிங் கான்செப்டை பற்றி தெரியும். ஸோ உங்களால் வந்து இன்ஸ்டாகிராம் ஃபாலோயர்ஸையோ லைக்ஸையோ இல்லை யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸையோ எதனாலும் வந்து ஒரு ரேட் கொடுத்து உங்களால் வந்து வாங்க முடியும். ஸோ இதை வந்து லைக் ஃபார்மிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட ஒரு கனெக்டட் ப்ராப்ளம் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து ஒரு போஸ்ட்டை பார்க்குறீங்க, அந்த போஸ்ட்டுக்கு வந்துட்டு 1000 லைக்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களோட சப்கான்சியஸ் மைண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஓகே இத்தனை பேர் வந்து இதை லைக் பண்ணியிருக்காங்க, இது வந்துட்டு ஒரு நல்ல கண்டென்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லைக் பண்ணிடுறீங்க. ஸோ இதை வந்து ஹர்ட் மென்டாலிட்டி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ லைக்ஸோட கவுண்ட்டை வந்து நம்ம ஹைட் பண்ணுறது மூலமாக இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸை வந்து ஓரளவுக்கு அவாய்ட் பண்ண முடியும்னு நீங்கள் நினைக்கிறாங்க. ஸோ மூணாவது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஜெனியன் போஸ்ட் எல்லாமே வந்து இந்த பிளாட்ஃபார்மில் வந்து கம்மியாகிட்டே வருதுன்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ ஒரு பிக்கை வந்து நீங்கள் இந்த பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி பல பியூட்டி ஆப்ஸையும் பல ஃபில்டர் ஆப்ஸையும் தாண்டி தான் இங்கே வந்து வருது. ஸோ நாம் வந்து நம்ம நினச்சதை நம்மளுக்கு பிடிச்சதை வந்துட்டு இங்கே போஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற நிலைமை மாறி, ஸோ மற்றவங்களுக்கு எதை வந்து பிடிக்குதோ அதை போஸ்ட் பண்ணக்கூடிய மைண்ட் செட் வந்து இங்கே நிறைய பேருக்கு வந்து வந்துடுச்சுது. ஸோ இது வந்து நாங்கள் இந்த பிளாட்ஃபார்மை வந்து இந்த இன்டென்ஷனுக்காக வந்து உருவாக்கலை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இது எல்லாமே தான் அவங்க சொல்கிற காரணங்கள். சரி, இப்போ இந்த டெசிஷன் மூலமாக வந்து இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து சால்வ் ஆயிருமா அப்படின்னா நிச்சயமாக இல்லை. ஏன்னா இது ஒரு கம்ப்ளீட் சொல்யூஷன் இல்லைங்கிறது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். பட் இருந்தாலும் ஒரு ஸ்டெப் ஃபார்வர்ட் அப்படிங்கிற முறையிலையும், ஸோ ரெவன்யூவை பற்றி மட்டும் யோசிக்காமல் நம்மளை பற்றியும் நம்மளோட மென்டல் ஹெல்த்தை பற்றியும் இவங்க இந்த அளவுக்காவது கன்சிடர் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற வகையிலையும் இது ஒரு சின்ன சந்தோஷம் தான் நம்மளுக்கு. ஒரு ஸ்மால் பர்சன்டேஜில் எல்லா கண்ட்ரீஸ்லையுமே இந்த டெஸ்டிங் இப்போ போய்கிட்டு இருக்கு. பட் இந்த சேஞ்சஸை வந்து எப்போ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் இன்னும் இவங்க கிட்டேருந்தும் நமக்கு வரல. இந்த வேர்ல்டுலேயே ரொம்ப எஃபெக்டிவான ஈஸியான மோட்டிவேஷனுங்கிறது மற்றவங்களோட நல்ல விஷயங்களை அது சின்னதாக இருந்தாலும் அப்ரிஷியேட் பண்ணுறதாம். ஸோ எப்போ இந்த அப்ரிஷியேஷன்ஸ் வந்து தன்னோட வட்டத்தில் கிடைக்கலையோ அந்த வெற்றிடத்தை வெளியிடத்தில் இருக்கிற வெளியாட்கள் ரொம்ப ஈஸியாக வந்து ஃபில் பண்ணிடுறாங்க. இங்கே கிடைக்கிற பாராட்டுகள் பாதுகாப்பானது தானான்னு பகுத்து பார்க்குற பக்குவம் நிச்சயமாக நம்ம எல்லாருக்குமே வந்து வேணும். ஏன்னா இது ஒரு இருட்டு இடத்துல ஒரு கருப்பு பூனையை தேடுவதற்கு சமம். ஏன்னா நம்ம கையில் அகப்படுறது ஒரு பூனையாகவும் இருக்கலாம், பசியோடு இருக்கிற ஒரு புலியாகவும் இருக்கலாம். தக்க நேரத்தில் தட்டி கொடுக்கப்படாததால் இங்கே தவறி வீழ்ந்தவர்களின் கதைகள் ஏராளம். ஸோ நம்மளுடைய பாராட்டுதல்களை முகநூலில் மட்டுமில்லை முகத்திற்கு நேராகவும் சொல்ல நாம் முன் வரணுங்கிற ஒரு சின்ன ரெக்வெஸ்டோட நான் உங்களுக்கு பயசளிக்கிறேன். என்று முன்புடன் உங்கள் சதீஷ்.